ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. மேடலுக்கு பெரியவங்க ராஜன் சார், தனஞ்சயன் சார், ஆர்யோதிகுமார் சார், ரேகாஜி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் மேக்ஸிமம் இதில் வந்து நன்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அருண் ஃபஸ்ட்டு நான் வந்து முனிவேலன் சார் ப்ரொடியூசரை பற்றி சொல்லிடுறேன். சொன்னது சொன்ன டயத்தில் சொன்ன நிமிஷத்தில் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். எல்லாருக்கும் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட பேமெண்ட் இப்போ கொடுக்கறது கஷ்டமான அவர் அவர் நிறைவேற்றினவர் அவர் தான். ஸோ தேங்க்யூ சார். அப்புறமா வந்து எங்கள் பிஆர்ஓ செல்வகுமார் சார், ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அவர் பிஆர்ஓவாக இருந்தவர், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற ஒரு விஷயம். காலையில் 7 மணிக்கு அசம்பிள் ஆனோன்னா 6:30 ஃபாலோ பண்ணி நைட்டு பேக்கப் ஆகி போகிற வரைக்கும், அதே நேரத்தில் வந்து அந்த எல்லாருக்கும் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் ரைட் ஃப்ரம் நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து லேபர்ஸ் வரைக்கும் என்னென்ன போகணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக டைமுக்கு பண்ணார். அந்த மாதிரியான ஒரு பெரிய சப்போர்ட் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. பணத்தை வந்து யோசிக்காமல் செலவு பண்ண அந்த டீமில், இந்த டீமும் ஒரு முக்கியமான ஒரு டீம். அதுக்கப்புறமா வந்து ஹாரூன் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட் டே வந்து என்கிட்ட சொல்லும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணார். கதையாக ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்கள் யார்கிட்ட சார் ஒர்க் பண்ணுங்கன்னு கேட்டேன். நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்னாரு. ஐயோ. அப்புறமா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்களான்னு, இல்லை எதுவுமே பண்ணலன்னாரு. அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க பண்ணலான்னு ஃபஸ்ட் டே வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு இவருக்கு வேலை தெரியும் அப்படிங்கிறது. அண்டு இந்த படத்தில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸும் கூட. நான் கார்த்திக் ராஜா சார், இந்த படத்தை நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் மியூட் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் பேக்ரவுண்டில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம். ஸோ அவ்வளவு தெளிவான ஒரு விஷயம். தேங்க்ஸ் டு கிறிஸ்டபர். கிறிஸ்டபர் வந்து பிரில்லியன் சினிமாட்டோகிராஃபி. அந்த 20 அடிக்குள்ளே பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை காமிக்கிறது, அண்ட் அட் த சேம் டைம் நல்லா லைட்டிங் பண்ணும் அந்த அது ப்ரொஜெக்ட் ஆகணும். அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க பண்ண ஒர்க்கு, அண்டு மறக்கவே முடியாது இவங்களெல்லாம். அந்த ஒரு 40 நாள் வந்து எனக்கு சந்தோஷமான நாளாக இருந்தது. அண்ட் ரெண்டாவது வந்து என் கூட நடித்த ஷில்பா, சுபப்ரியா, சாஷ்வி, அண்ட் அனன்யா, அண்டு பாரதா, இவங்க எல்லாருமே வந்து முரளி, நான் எப்படி சொல்கிறது, அது ஒரு ஷூட்டிங் மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு டூரில் போயிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையை எடுத்துகிட்டு செய்வோமே அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு டீமாக இருந்தாங்க. அண்டு என்ன ஒரு ஜேர்னி, இந்த ஜேர்னி நல்லாயிருக்கும். இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெப் வலை. நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பேரில் வந்து சில விஷயங்களை போகிறோம், அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சில விஷயத்துக்குள்ளே போகிறோம். அது ஒரு ஒன் வே டிராஃபிக், அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ரிட்டர்ன் வர முடியாது. அதனால் நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயிலிங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு படம். தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஏப்ல ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் பற்றின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.